ஹாய் 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 மக்களே, இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லெமன் ரைஸுக்கு எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி செய்ய போது ரெண்டு சைட் டிஷ் செய்ய போகிறேங்க. ஒன்று வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன், ரெண்டாவது வந்து மசால் வடை, அதாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் எப்படி செய்கிறது, உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது, மசாலா வடை எப்படி செய்கிறது, இதை பற்றிலாம் சொல்ல போகிறது இல்லைங்க. சும்மா சின்ன சின்ன இன்ஸ், இது என்ன மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கூடும், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அலசல், அதாவது நம்மளுடைய குக்கிங்கில் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோங்க. பொதுவாக லெமன் ரைஸ்ன்னு சொன்னால் நமக்கு வந்து நான் வந்து இது வரைக்கும் வந்து புதுசாக சாதம் வெடித்து அந்த மாதிரி வச்சு தான் நான் லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன். ஆனால் நிறைய பேர் நான் பேசி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர்கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய சாதத்தில் வந்து லெமன் ரைஸ், பழைய சாதம்னா நேற்று ரைஸை கொஞ்சம் எடுத்து வச்சு, அதாவது அது எப்படின்னு எனக்கு தெரியல, இப்போ ஒரு ஈவினிங்காக வெடித்த ரைஸை அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம லெமன் ரைஸ் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது வந்து சாதம் வந்து கொஞ்சம் லைட் வந்து குழஞ்ச மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் பதத்தில், அந்த நேரத்தில் நம்ம லெமனை போட்டு செய்யும் போது சாதத்தில் நல்லா பிடிச்சி அந்த லெமன் ரைஸ் வந்து இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும், புது சோறில் வந்து நம்ம அந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை, அதுக்கான இது வந்து எனக்கு அமையல, அந்த மாதிரி எனக்கு வந்து ரைஸ் மீந்து அதை வந்து அடுத்த நாள் கரெக்டாக அந்த மாதிரி எனக்கு எதுவுமே அமையல. உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்கள் செஞ்சது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நானும் எனக்கு நான் நல்லா இருந்துச்சுன்னா நானும் வந்து அதை ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த லெமன் ரைஸில் வந்து நிறைய அந்த வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் அதிகமாக போட்டுருவேன். ஏன்னா அது வச்சு எனக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் போடுவேன். சில பேருக்கு வந்து இது வந்து ஒன்று ரெண்டு அங்கங்கே இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும். கடலைப்பருப்பு ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த லெமன் ரைஸுக்கு லெமன் பிழியும் போது நம்ம ரொம்ப ஒட்டை பிழிஞ்சோன்னா லெமனை சில கசப்பு வந்துடுதுங்க, அதனால் வந்து ஓரளவுக்கு தான் நம்ம பிழியணும். மீதியை வந்து பிழியறது வந்து லெமன் ரைஸ் செஞ்சால் லைட்டாக ஒரு கசப்பு வருது, அதனால் ரொம்ப பிழியாதீங்க. அடுத்ததான் நான் செய்ய போகிறது வந்து மசால் வடை. வந்து தண்ணியெலாம் போட்டு ஊற வச்சாச்சு முன்னாடியே, அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம வந்து வடை செய்ய போகிறோம். லெமன் ரைஸுக்கு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து ரெண்டு காம்பினேஷன் சைடிஷ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் இன்றைக்கி யோசித்து செஞ்சேன். ஒன்று வந்து மசால் வடை, இன்னொன்று வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இதில் வந்து எது ஆக்சுவலாக வந்து நான் ரெண்டுமே வந்து தனித்தனியாக சாப்பிட்ருக்கேன். ஒன்றா ரெண்டு சைடிஷும் ஒன்றா லெமன் ரைஸில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் எனக்கு கிடச்சிது. அதனால் அந்த ஆசையை வந்து நான் இன்றைக்கி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு சைடிஷை வந்து வச்சு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி தான் இருந்துச்சு. சில பேருக்கு இது சாதாரணமாக அமையலாம், ஒரே நேரத்தில் ரெண்டு இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி வந்து ரெண்டு சைடிஷ் வந்து லெமன் ரைஸுக்கு செய்கிற மாதிரி எனக்கு அமையலை, ரொம்ப ரேர் அந்த மாதிரி அமையிறது. அதனால் இன்றைக்கி வந்து அதை அமைஞ்சனால இதை வந்து நான் சாப்பிட்டு எந்த காம்பினேஷன் வந்து நல்லா, நான் யூஸ்வலாக எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செம்ம, ஓகேங்களா. ஆனால் வந்து எனக்கு வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து மசால் வடை தான் வந்து சரியாக இருக்கும் எனக்கு ஒரு கணிப்பு. நான் யூஸ்வலாக வந்து நான் லைக் பண்ணுறது, ஆனால் வந்து நான் சம்டைம்ஸ் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் வெளியெல்லாம், நான் எங்கன்னா போனேன்னா யார் வீட்டுக்காவது போனேன்னா லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் வைப்பாங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி அந்த இது தான் வைப்பாங்க, வறுவல் தான் வைப்பாங்க. அது வந்து எனக்கு நல்லா இருந்திருக்கு. ஆனால் வந்து பொதுவாக எனக்கு வந்து மசாலா வடையோட சாப்பிட்ற இது தான் எனக்கு வந்து இருந்தது. அதனால் இன்றைக்கி ரெண்டுத்தையும் வச்சு எது நல்லா இருக்குது, எந்த காம்பினேஷன் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேங்க. லெமன் ரைஸோட நான் ஃபஸ்ட்டு வந்து வடை வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா வந்து எனக்கு அது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு இல்லைங்க, அதனால் நான் அதை முதல்ல சாப்பிட்டுறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் சாப்பிட்றணும் எனக்கு தோன்றது அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடை வந்து வேறு வேறு சைஸில் போட்டிருக்கேன். அதாவது ஒன்று வந்து உருண்டை மாதிரி போட்டிருக்கேன், இன்னொன்று நம்ம எப்போயும் சாதாரணமாக போடுற மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு குட்டி வடை ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், அது பாருங்கள் அடியில் வச்சு போட்டிருக்கு, அது குட்டியாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சின்னதாக மாவு இருந்தில்லைங்க, அந்த மாவில் வச்சு போட்டேன். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி வந்து குட்டியாக சுட்டு யாருக்காவது வந்து கொடுக்கும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுக்கும்போது அதை ரொம்பவே லைக் பண்ணுவாங்க யாராவது வீட்டில். பொதுவாக உங்கள் வீட்லேயே ஒரு பசங்க இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொடுங்க, குட்டியாக ஒரு மசாலோட போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் வந்து மசால் வடையோட ஃபஸ்ட்டு இது வந்து முடிச்சிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ரைஸ் போட்டு மசால் வடை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் வச்சு நான் சாப்பிட போகிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேர்க்கடலையும் முந்திரி தாங்க அதிகமாக இருக்குது. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நிறைய வேர்க்கடலை போட்டு சாப்பிடுங்க, பிடிச்சிருந்தா உங்களுக்கு. ஸோ எனக்கு பிடிச்சனால நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ வந்து இது பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். லெமன் ரைஸுக்கு எந்த சைட் டிஷ் பெஸ்ட்டாக இருக்கும்னு சாப்பிட்லான்னு ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு தோணுது பாருங்கள், வேர்க்கடலை தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு எடுத்து நான் சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு. விடுங்க, பிடிச்சதுலேருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாருக்கும் இதை பார்த்துட்ருக்கவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொல்ல போகிறேங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், நான் நீங்கள் நினைக்கிறது தான் நான் வந்து சொல்கிறேனானுங்கிறது பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக வந்து உருளைக்கிழங்கை டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டேன் ஃபைனலாக. எனக்கு வந்து ஒவ்வொரு வாய்க்கும் வந்து வேர்க்கடலை வேணுங்க. புளியோ இந்த லெமன் ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, புளியோதரை சாப்பிட்டாலும் சரி, ஒவ்வொரு வாய்க்கும் வேணுங்க. இதை ரெண்டு சைட் டிஷ்ஷும் வச்சு சாப்பிட்டதில் எனக்கு இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க. அது ஏன் தெரியல, நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நான் வந்து வெறும் மசால் வடை வச்சு மட்டும் சாப்பிட்டுட்டேன். அதனால் எனக்கு என்னவோ வந்து செகண்ட் டைம் வந்து ரெண்டுத்தையும் ஒரே தட்டில் வச்சு சாப்பிடும்போது எனக்கு உருளைக்கிழங்கு பிடிச்சிது. ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன், எனக்கு உருளைக்கிழங்கு யூஸ்வலாக எனக்கு மசால் வடை தான் பிடிக்கும், பட் உருளைக்கிழங்கு பிடிச்சிருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.